பாட்டுக்கு வந்தாச்சு இதான் அந்த குளம் சரியான நோக்கு நோதுல கை ரெமோ சிஸ்டர் மாதிரி ஒரு கொடை மீன் 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 ஏய் தூக்கு 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 இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போய் அங்க ஒரு குளம் இருக்கு அங்க நாங்க போய் மீன் பிடிக்க போறோம் ஸோ இன்னைக்கு அது ஒரு டிராவல் பிளஸ் வீடியோ பிளஸ் ஒரு விளாகா இருக்கும் ஒரு ஃபிஷிங் விளாகா கூட இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது இது நம்மள்ட்ட இருக்க மாதிரி சின்னது இல்லை இல்லை பெருசா இதே மாதிரி இல்லை இது மாதிரி பாரு காட்டு இது பெருசு இல்லை இவ்வளோ பெருசாமா இவ்வளோ பெருசு இது சின்னது இல்லை தம்பி இல்லையா அப்போ வேண்டாம் ஆனால் ஒரு பெருசு வாங்கி வச்சுக்கோ இவ்வளோ டேமேஜ் இல்லை அது அப்படி தான் வருமோ சரியான மழையில வந்து மாட்டிக்கிட்டோம் பர்ச்சேசிங் முடிஞ்சது ஆனா மழை தான் இப்போ திருப்பி நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம போய் அந்த பஸ் ஸ்டாப்ல போய் ஒதுங்கலாம் அதான் இப்போதைய பிளான் பாதிக்கப்பட்ட நிறைய கொடையோட போய்கிட்டு இருக்கோம் கொடையை வச்சு போயிட்டு இருக்கோம் தனுப்பு வந்தனால நம்ம இது மொத்தம் மொபைல் ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிருக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த குளம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு டன் பாருங்கள் வேறு மாதிரி பச்சை பசைன்னு இருக்கு வந்து இறங்கி விளாக்கி கிரிக்கெட் விளாட வேண்டியதான் நம்ம ஸ்பாட்டு தான் இங்கே தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம் எங்கே தென்னை மரம்லாம் நிற்கணும்னா இங்கே நிறைய நிற்கி எல்லாம் பராமரிப்பு இல்லையோ பெரிய குளம் வந்து வர விடாது இது என்ன சொன்னால் இந்த வீட்டில் உள்ள வீட்டில் இருக்கணும்டா இவங்க என்ன அங்கே வர வெள்ளை சைடில் அங்கே ஒரு மரத்தில் மஞ்சள் 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 இன்றைக்கி அதுக்கு பூவா இது நல்லா இருக்குது ஐயோ ஆஃப் ரோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போய் ஆஃப் ரோடிங் ட்ரைனிங் ஆஃப் ரோடிங் சரியான நோக்கு நோதுல கை முதல்ல ஒழுங்க கடந்துட்டு என்னதான் செஞ்சு சரியான ரோடு இது நல்ல ரோடு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அடுத்து இதோட பெரிய ஆஃப் ரோடு இங்கே அது நஞ்சுன்னு இல்லை இது சரியான ஸ்பாட்டாக இருக்கும் இந்த அடுத்த ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட்டர் ஆனால் இது கொஞ்சம் செட் ஆகிருக்கு நான் அன்னைக்கு கல்யாணம் விட்டு வரும்ப செட்டே ஆகல வண்டியை லைட்டை திருப்ப முன்னாடி டயர் மட்டும் தனியாக போகும் அது வந்து இல்லை இன்னொரு இடத்த காட்டியாரேன் அது ஒரு இந்த குளத்தில் இருந்தால் போது நம்ம அந்த மடம் போகிற இடம் அதுலேயே நாங்கள் அன்னை ஒரு பெரிய விரலை கொடுத்தோம் இதில் நம்ம இடம் தான் நீ கிடைச்சாரு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் இருந்து வர தண்ணி குப்பைன்னா குப்பை எப்படி தான் போட்டு விட்டுருக்காங்க அது செம்மையா இருக்கு அந்த மரம் உனக்கு செலவு கிடைச்சியா ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க முதல் வேலை இந்த இதை ஒன்று பார்த்துட்டு உள்ளே போய் இறை எடுக்கணும் ஐயோ மைக் எடுத்துகிட்டு வரல மறந்துட்டேன் குளத்தோடைய ஓரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் வந்ததுக்கு குளத்தை பார்த்த மாதிரியும் ஆச்சு மீனெல்லாம் நம்ம பிடிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் அங்கிட்டு பார்த்துட்டு வந்தோம் மஞ்சள் மஞ்சள்ன்றது இங்கே பார்த்தா அது இலை இந்த இடத்துல ஆ மீன் நாங்கள் அப்படின்னா அன்னை பிடிச்ச இடம் பாக்கி எல்லாம் அங்கே இருக்கு அந்த இடம் ரெமோ சிஸ்டர் மாதிரி ஒரு கொடை ஆனால் நல்லா இருக்கு நான் மாஸ்க் எடுத்தேன்னா கொஞ்சம் வேற மாதிரி கோலத்தில் ஆகிட்டேன் நான் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இறை எடுக்க தான் இறங்கிட்டு இருக்கோம் என்ன நம்ம ஃபிஷிங் வீடியோலாம் ஒரு நாள் மீன் பிடிச்ச பாடல ஏதாவது கிடச்சி அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு அதை தான் பண்ணுவோம் இதில் எப்படி தெரியும் இப்படியானது ஆளு வந்து இறை எடுத்தது அப்படியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பண்ணி மேஞ்ச மாதிரி மேஞ்சிச்சு மேஞ்சி வச்சுருக்கேன் அப்போ தோண்டு தோணு பாஸ்ட்டு தோண்டு ஏ இது இந்த உலத்தி தானே நான் கொஞ்சம் பெரிய சைஸ் கம்பாக தேடி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு 10 எடுத்து வை பாகுபலி ஒரு ஆயுதம் எடுத்து வந்தாச்சு நான் வீடியோ எடுக்கேன் எதுவும் கெட்டப் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக இந்த கெட்டப்புக்கு மாறி இருக்கோம் ரொம்ப கொடூரமாக தான் இருக்காது எனக்கே தெரியுது எனக்கே சகிக்கலை ஓ இறைய இறையாக எடுத்துகிட்ருக்காரு இன்றைக்கி இவர் எடுக்கிற இறையில தான் மீனாக கிடைக்க போகுது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இறை எடுக்கலாம் இல்லை நம்ம இறை எடுக்க பயன்படுத்துகிறோம்
இந்த இதில் வைக்கிறேன், பன்னி இறை பிடிச்சிருக்கான், பன்னி இறை. நம்ம இறைகளுக்கு பயமாக இருக்கா? இந்த கொசு தான் பார்த்தீங்கன்னா 2.0 சி எந்திரன் முதல் பார்க்கில் வரும். கொஞ்சம் இறை எடுத்தாச்சு. இந்த இறையை நம்ம வழக்கம் மாதிரி மீன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், இதானே நடக்க தேப்போம். கொசு செம்ம கட்டி கட்டிக்குது. அது மண் எடுத்து போட்டிய? அது மண்ணறை, அதனால் மண் போட வேண்டாம். பார்த்தீங்கன்னா நம்ம இறை எடுத்தாச்சு. நீ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூண்டில் கெட்ட போகிறோம். கெட்டினதுக்கப்புறம் ஃபிஷிங் பண்ணலாம். குளத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம்னு சொன்னால். இதுதான் பார்த்தீங்கன்னா குளம். நம்ம ஒரு அங்கேருந்து பார்த்தா மஞ்சள் மஞ்சள் செடிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த வேறு நல்ல போட்டு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் காட்டி? நீ நல்லா சொன்ன, அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், இவ்வளோ கிடக்கு, கிலோ கிடக்கு. ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். அந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், வாத்து போயிட்டுருக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா வாத்து மடை இருக்குது. வாத்து மடை என்னடா சத்தம் பேசிக்கிட்டு இருக்கோமாம்மா? வித்தியாசமான ஒரு செடி இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வியூ. பார்த்திங்கன்னா வாத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்க. கொடையை மடக்கிடலாம், மழை நின்றுச்சு, மீன் சாடுது பார்த்தியா? நேற்று கனவுல கண்டேன், அதை சொன்னேன். மீனை மீனை காட்டுறேன், மீனை காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து குளத்தையே சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காயா? நீங்கள் நான் மீனை பார்த்துங்க ஃப்ரெண்ட்லி. இப்போ நானே இவனை பிடிச்சி காட்டியிருந்தேன். ஃபேமிலி அப்படியோ போயிடுவார், நம்மளால் போக முடியாதா? நம்ம வேற வழியாக போவோம், போக முடியலண்ணா. பார்த்தீங்கன்னா குளம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வீடியோ போட போகிற நீ பெரிய பேர் கில்ஸ் ஃபேமிலி. சரக்கியாக வந்திருக்கேன்யா. அதில் இதில் ஏக்கம் மீனை பிடிச்சி நான் இதில் இட்டுட்டு எங்களுக்கு அப்படிலாம் நிற்க முடியலையா? மூணு பேர் உண்டு, மீனை பிடிச்சி இதில் தூக்கி கரையில் இட்டுட்டு ஒருத்த மீனை மேலே விட்டு விழுந்து அதை பிடிச்சிக்கணும் பெருசு. சுண்டை பூயாத்த கூட தான் பூஞ்சி இதில் விழுந்து மீன் சுண்டை ரெண்டு. இவன் அதே மேலே போய் விழுந்தானா மீன் சைடில் விட்டு வந்து. இன்னொருத்த என்ன செஞ்சா இப்படி கையை கொண்டு வச்சான், அது இங்கோட்டு நின்று வந்து. நான் இதில் நின்றுட்டு இதில் இப்படி பார்த்துட்டு நிற்க எங்கிட்டே நின்றுட்டு இப்படி ஒரு சவுட்டு ஓடின விரலை என் மேலே அது புழுக்கின வழி இந்த உள்ளத்துள்ள இதிலே போகிறோம். இதில் கிடைக்கும் காடு மாதிரி இருக்கு, ஆனால் மாதிரி தான் காடு இல்லை. பார்த்தீங்கன்னா அவனை ஏதோ கடிக்குது. எடுத்துட்டு தானே இருக்கேன், வெயிட் பண்ணு. ஒரு இரும்பு கடிச்சா எடுக்க மாட்டாங்கன்னா என்ன சார்? பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைடா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம குளத்தோடைய அந்த இங்குண்டு பார்த்து ஆப்போசிட் சைடுக்கு இந்த காட்டுக்குள்ளதான் வந்திருக்கும் நினைக்கிறேன். காடு மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்பாட் வேற பின்னாடி ஓடுது, காப்பிரைட் கிளைம் ஏதாவது ஆயிருமானு தெரியல. அது வேற ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கும். இதுக்கு வலி இருக்கான்னு பாருங்க. இதுக்கு மேல வலியே இல்லை, ஆனாலும் இங்கேதான் வந்து நிற்போம். இதுதான் நான் சின்ன இடம் மீனை சுற்றிட்டு இருக்கு. என்னடே இதுலையா? இது டக்கு வீடு இல்லை, டக்கு வீடு, டக்கு வீடு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டக்கு வீடு. இதுதான் ஃபுட்டாகவும் போடுவாங்க, கப்பிக்கு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கிடைக்கும்ல நம்பு. ஸோ இங்கே தான் நம்ம மீனை பிடிக்க போகிறோம், ஆரம்பிக்கலாங்களா? அங்கே பார்த்தியா மீனை சீக்கிரம் பார்த்தியா? ஆமாம், அங்கேயா கிளம்பிச்சு பார்த்தியா? பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அட்டம்ப்ட்டு, ரெண்டாவது வாட்டி அது ஃபுல்லாக எடுத்துருச்சு. விட்டு விட்டு அது பிடிச்சி வச்சிருக்கா, கம்பில் பிடிச்சி வச்சிருக்கா. டி 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 மீன் 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 தூக்கு தூக்கு தூக்கு. சிறவுக்கு அடியிலோட்டு கைடு, சிறவுக்கு அடியிலோட்டு கை இல்லை. விடாத விடாத கவ சிறவு கடலோட்டு கை இல்லை, அப்படி பிடிச்சா நிற்க அதுங்க பாரு. தொழியாக இருக்குது, அந்த சைடு வர்றது கஷ்டம் இல்லை மொபைலுங்க வந்து. இரு இரு வார நில்லு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீன் பிடிக்க வந்து ஒரு மீனே மாட்டியிருக்கு, ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா மீனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா இந்த மீன் அடங்காது ஒரு காலத்துக்கு. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். நீ விழிச்ச அவசரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மீன் பிடிக்க போன நாளில் இருந்து இது வரைக்கும் போன அன்னைக்கு பிடிக்க போன மீன் கிடைச்சதில்லை. இவன் தான் பிடிச்சானா சொல்லி கேட்டுறாரோ. இன்னைக்கு என்ன விஷயம்னா மீன் கிடைக்காது, எப்பவும் போல நம்ம சும்மா தான் போக போறோம் அப்படின்னு கவர் எடுக்காம வந்து பேக்டு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் பேக் பண்ணியாச்சு. இனி அடுத்து அடுத்து போட போறோம். மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ப்ரமோ சிஸ்டர் கோடையில் தான் நிற்கிறோம். நம்ம வேண்டிக்கிட்டு இந்த சுண்டையை போடலாம். போடுதாரி போடுதா?
சூண்டையிலையும் குழப்பம் இல்லை இல்லை எங்களை மாட்டி சதுக்குள்ள சகனமே ஆ ஓகே ஓகே தானே என்ன ஓகே ஆல் ஓகே ஆல் ஓகே ஆல் ஓகே இந்த மீனை எப்படி ஐயோ ஐயோ பூஞ்சு போயிடுச்சு சரியான பெரிய மீன் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுறேன் இங்கே சரியான மழையெல்லாம் பெஞ்சு டைம் ரொம்ப 6 மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது கிளம்பிடலாம் நம்ம பிடிச்ச மீன் இதை தான் இருக்குது ஸோ இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் எதையாவது பண்ணும் பொறிக்கலாமா கறி வைக்கலாமா கவர் எதுவும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு வரல இன்றைக்கி ஒன்றும் கிடையாது பட் ஒரு மீன் கிடச்சிருக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் ஏதாச்சும் பண்ணலாம் இன்னைக்கு அவ்வளோதான் லேட் ஆயிடுச்சு நீங்கள் இருந்து நேராக கிளம்ப வேண்டியதுதான் இன்னொரு நாள் வரேன் இங்கே வந்து நம்ம ப்ராப்பரான ஃபிஷிங் வீடியோவாக போடுறேன் இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை பட் வெயில் அடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் டல்லாக இருக்குது வீட்டுக்கு போய் ஃப்ரை பண்ணலாம் மொபைல் பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ளாடியே போயிருக்கும் போயிருந்தேன்னா அவ்வளோதான் மீனும் நான் தான் பிடிச்சேன் மொபைலையும் நான் தான் பிடிச்சேன் வீடியோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போகும்போது இன்னும் லேட் ஆயிரும் இன்னொரு வீடியோவாக நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு விஷயம் இருக்குது இந்த வாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் இருந்து மேலே ஏறி உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்கவே மீனை பார்சல் பண்ணிடலாம் அப்படி கொண்டு போனால் பேக்கில் ஸ்மெல் ஆயிரும் ஃபாஸ்ட்டாக விட்ட ஓனர் வர முன்னாடி ஓகே ஸோ நம்ம இதில் வச்சு பார்சல் பண்ணி பண்ணலாம் இல்லைனா பேக்கில் சரியான ஸ்மெல் வந்துடும் அப்புறம் வழக்கம் போல் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னொரு நாள் நான் இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சி இன்னொரு நாள் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் இன்னைக்கு அன்பிளான்டா டக்குன்னு வந்தனால சரியா எதுவும் போட முடியல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம நாளைக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இதை குக்கிங் பண்ணுற வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இருக்குது பார்த்து கொடையோட லைட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லாம் சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு ஒரு கொடை வேறு ஓ இவன் ஏன் இப்போ இந்த கலர் கொடை எடுத்துகிட்டு வந்தானா இவன் துணிக்கு மேட்சாக கொடை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் என்ன பண்ணுறான் பாருங்க ஆரஞ்சு ரெண்டு எங்கே மேட்ச் ஆகும் எல்லாம் ஒரே கலர் தான் அங்கே போய் சொல்லுவான் எதே இல்லை வர வேற எடுக்க என்னாச்சு பெரிய பொரிசு வீடியோ என்ன கொண்டு போவாரு செமோ சிஸ்டர் மாதிரி ஒரு கொடை எரை எடுக்க போயிட்டு இருக்கோ இந்த மாதிரி நிலங்கள்ல நீங்க பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா பயணம் செய்யும் போல அடுத்த முயற்சி மழை வேற ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா அப்படியே இங்க வந்துட்டு சும்மா போட்டு பார்ப்போம் என்னென்ன சொன்னா பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல் இன்னைக்கு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும் அது சரியான ஒரு இன்சிடென்ட்டு கண்ணா என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கம்பி சொல்லி ஏ